ஹாய் ஹலோ வெல்கம் டு இலா ட்ரிம்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவை பணியாரம் இதை எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன் சிம்பிள் மெத்தட் வெரி சிம்பிள் மெத்தட் தான் இது ரவ பனியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ண போகிறோம் இதை நான் குவான்டிட்டிக்காக ரவை எடுத்துருக்கிறேன் முக்கால் கப்பு தான் ரவை எடுத்திருக்கிறேன் உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ சப்போஸ் ரெண்டு கப்பு வேணுனாலும் நீங்கள் ரெண்டு கப்புக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இப்போ முக்கால் கப்பு தான் ரவை எடுத்துருக்கிறேன் அதே முக்கால் கப்பு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணால் சீனி யூஸ் பண்ணிக்கோங்க நான் சீனி குழந்தைங்க சாப்பிட்றதுனால வேண்டனால நான் சீனி யூஸ் பண்ணுறதில்ல அதே முக்கால் கப் பால் எடுத்திருக்கிறேன் கால் கப் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வந்து சாஃப்ட்னஸ் கண்டு போடுறேன் ரொம்ப புளிச்ச தயிர் போடாதீங்க புளிச்ச தயிர் போட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு இருக்காது நார்மல் தயிர் போடுங்க இது ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்கு தான் கால் டீஸ்பூன் தான் போடுறேன் ஏலக்காய் அதிகமாக இருந்தாலுமே சாப்பிட முடியாது சில பேருக்கு ஏலக்காய் தூளுக்குமே ஸ்மெல் இருந்தால் பிடிக்காது அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃபார் டேஸ்ட்டுக்காண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி போடுறேன் இது டைஜஷனுக்கும் கூட நல்லதுனால பொடி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் எல்லாமே கால் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்பில் இதில் கொஞ்சம் வந்து உப்பு போடு சோடா உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி ரவை அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அதே கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சக்கரை கரையணும் நான் சக்கரை வந்து இடித்த சக்கரை போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்சினா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க இது இன்னொரு கால் கப்பு வந்து துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சாதாரண இன்னொரு பேனில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றுறேன் ரொம்ப விடலை நெய் ஊற்றிட்டு அந்த தேங்காய் துருவலை இதில் நான் வறுக்க போகிறேன் இந்த நெய்யில் ரொம்ப கருக விடாமல் அந்த மாதிரிலாம் வறுக்காதீங்க சும்மா அந்த ஹீட் பட்டால் கூட போதும் இந்த நெய்யோட அந்த தேங்காய் வறுத்தா ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு அந்தக்காண்டி நான் வறுக்கிறேன் கருகணும் ப்ரௌனிஷாக வரணும்னா அப்படிலாம் இல்லை அந்த ஹீட்டில் வந்துட்டால் அந்த ஹீட்டில் அந்த தேங்காய் இருந்துட்டாலே போதும் இதை ஒரு ஆல்மோஸ்ட் ஓரளவு ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்குவேன் இதை நம்ம அந்த ஊறி வச்சிருக்க ஊறின ரவையில் நம்ம ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேங்காவும் அழகும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தான் எல்லாமே நான் இந்த மெத்தடு செய்கிற மெத்தடு மட்டும் காட்டுறேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு தேவையான கூட்டுதல் எவ்வளவு கூட வேணால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேணான்னு போட்டுருங்க அந்த தேங்காய் நெய்யில் வரதுனால அது ஸ்மெல் நல்லா இருக்கும் பனியாரி பேன் எடுத்துக்கோங்க இது ஹீட் ஆனப்புறம் இதில் நான் நெய் போட்டிருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நெய் யோசிச்சுருப்பேன் நீங்கள் வேற எண்ணெயனாலும் கல்லை யூஸ் பண்ணிக்கோங்க பேன் ஹீட் ஆனோடனே நான் பணியாரம் ஊறி வச்சுருக்க பனியானத்தை நான் இதில் ஊற்றுறேன் பாருங்க நல்லா வெந்து வருது வெந்து வந்தோடனே நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நான் ஒரு சைடு வெந்துட்டு வெந்தோடனே நான் எல்லாத்தையும் திருப்பி போடுறேன் ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நீங்கள் மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம் பிஞ்சிடாமல் பட்டி போடுங்க ரவை ஒரு குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சா நல்லாயிருக்கும் அந்த ரவையில் வந்து கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும் அப்போ அது கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்ட்டி போட்டாச்சு இன்னொரு சைடும் வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவ பணியாரம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் குயிக்கில் நம்ம ஈஸியாக ஸ்வீட் பணியாரம் அவ பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம் பாய் நம்ம சப் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்